Hey guys, I'm Gautham. Welcome to Future Tech Gadgets. In this video, we are going interesting gadgets. This video will be helpful for you. Product or buy link in the description. Check it out. So, let's go to the video. Number 1. Smart Outdoor Solar Light. இது பாத்தீங்கன்னா ஒரு குட்டியான சோலார் லைட் லைட்டோட பாட்டம் சைடுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து LED லைட் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் டாப்ல பாத்தீங்கன்னா வந்து சோலார் பேனல் வந்து இருக்கு எங்க வேணாலும் ஈஸியா வந்து உங்களால இன்ஸ்டால் பண்ண முடியும் இது வந்து வாட்டர் ப்ரூஃப் அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா மோஷன் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம வந்து கை அசைக்கும் போது இல்லாட்டி நடந்து போகும்போது சோ நம்மள டிடெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா லைட் வந்து ஆன் ஆயிடும் 270 டிகிரி ஆங்கிளுக்கு வந்து இதால நல்ல லைட் வந்து கொடுக்க முடியும் சோ உங்க வீட்டோட என்ட்ரன்ஸ்ல பேக் யார்ட்ல இல்லாட்டி காம்பவுண்ட் வால்ல இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்க ஃபிட் பண்றீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா வந்து உங்க வீட்டுல வந்து கார்டன்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு லைட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்பர் 2 வயர்லெஸ் அடாப்டர் இது பாத்தீங்கன்னா ஒரு செமையான ப்ராடக்ட் உங்க நார்மலான ஸ்மார்ட் போனை வந்து ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் ஸ்மார்ட் போனாக வந்து மாற்ற முடியும் ஸோ அதுக்கு தான் இந்த கேஜெட் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் காயில் வந்து கொடுத்துருவாங்க அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து டைப் சி இல்லாட்டி வந்து மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் வந்து இருக்கும் அதை எடுத்து உங்களோட ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணி பேக் சைடில் இந்த அடாப்டரை வந்து ஃபிட் பண்ணிக்கணும் அண்ட் தென் கேஸ் வேணும்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம் ஸோ உங்கள் ஃபோனை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு வயர்லெஸ் சார்ஜரில் வந்து வச்சிங்கன்னா அழகாக வந்து வயர்லெஸ்ஸாக வந்து சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும் 5 volt 1000 milliampere வந்து இந்த மைக்ரோ யூஎஸ்பி வந்து சப்போர்ட் பண்ணும் ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ஒரு கேஜெட் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்குமே வந்து தெரியாது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் செமையான ஒரு ப்ராடக்ட் நம்பர் 3 டாக்கிங் அலாரம் இது ஒரு டிஜிட்டல் எல்இடி அலாரம் கிளாக் ஸோ ரொம்ப குட்டியாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா வந்து செமையான ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க டைமை வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ப்ரொஜெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க டாப் சைடில் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீக்கரும் இருக்குது ஸோ உங்களுக்கு வேணுன்ற இடத்துல இந்த அலாரம் கிளாக் வந்து வச்சு நீங்கள் வந்து டைமை ப்ரொஜெக்ட் பண்ண முடியும் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியான எல்சிடி ஸ்க்ரீன் வந்து இருக்குது அதுலேயும் வேணும்னா நீங்கள் வந்து டைம் பார்த்துக்கலாம் ஸோ அலாரமும் வந்து செட் பண்ணிக்கலாம் கொஞ்ச நேரத்துக்கு நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரைக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும் நம்பர் 4 மொபைல் ஸ்டாண்டு இது ஒரு குட்டியான வால் மவுண்ட் மொபைல் ஃபோன் ஹோல்டர் நம்ம எல்லாரும் வந்து ஃபோனை சார்ஜ் போட்டு சுவிட்ச் பாக்ஸ் மேலே வந்து வைப்போம் இல்லாட்டி பார்த்தீங்கன்னா சேரை இழுத்து பில்லோ வச்சு அது மேலே வந்து வைப்போம் இல்லாட்டி அப்படியே தொங்க விடுவோம் ஸோ அப்படி பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு வால் மவுண்ட் மொபைல் ஹோல்டரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் ஃபோனை வந்து சார்ஜ் போடும்போது அழகாக வந்து இதில் வச்சுக்கலாம் பாட்டமில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன ஹோல் கொடுத்துருக்காங்க அது வழியாக நீங்கள் வந்து ஃபோனுக்கு சார்ஜ் பின்னை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம் ஃபோன் மட்டும் இல்லாமல் உங்களோட ஏசி ரிமோட்டு டிவி ரிமோட்டு இந்த மாதிரி வந்து வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் நம்பர் 5 டோர் சீல் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோம் சீல் டேப்பு நம்ம வீட்டில் இருக்க உடன் டோரு விண்டோ கபோர்டு பீரோ இந்த மாதிரி விஷயத்த வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது ஒரு சவுண்ட் வரும் இல்லாட்டி பார்த்தீங்கன்னா வந்து லூஸாக இருக்கும் ஒரு சின்னதாக வந்து ரெண்டு டோருக்கு இடையில வந்து கேப் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டேப்பை வந்து சைடில் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும் ஒரு சவுண்ட் ப்ரூஃபாக வந்து ஆக்ட் ஆக முடியும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து டோரை வந்து க்ளோஸ் பண்ணும்போது நல்ல கிரிப்பாக வந்து இருக்கும் ஸோ உங்களுக்கு வேணுன்ற சைஸில் நீங்கள் வந்து கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நம்பர் 6 ஃபுல்கா கிரில் இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிரில்லர் தோசைக்குள்ள வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி இதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ கேஸ் ஸ்டவ்வில் ஃபயர் மேலேயே வந்து அழகாக வச்சு உங்களுக்கு வேணுன்ற டிஷ்லாம் வந்து நீங்கள் குக் பண்ணிக்க முடியும் வெஜிடபிள்ஸு இல்லாட்டி வந்து மீட்டு இந்த மாதிரி குக் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆயிலே இல்லாமல் பப்படு ரொட்டி பிரிஞ்சால் இந்த மாதிரி விஷயத்தை வந்து நீங்கள் கிரில் பண்ணிக்கலாம் ஸோ கேஸ் ஸ்டவ்வை ஆன் பண்ணி டைரெக்டாக ஃபயர் மேலே வந்து உங்களோட வெஜிடபிள்ஸு ஃபுட் ஐட்டமை வந்து நீங்கள் காமிக்கிறது பதில் ஸோ இந்த மாதிரி ஒரு கிரில்லை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் வந்து உங்களோட ஃபுட்டை வந்து நல்லா குக் பண்ணிக்கவும் முடியும் நம்பர் 7 ஹிடன் புக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு ஷேப்பில் இருக்க ஒரு லாக்கர் பார்க்குறதுக்கு வந்து உண்மையான ஒரு புக் மாதிரியே தான் இருக்கும் பட் இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி ஒரு லாக்கராக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும்
ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து இந்த ஹிடன் புக்கை வந்து உருவாக்கியிருக்காங்க. சைடில் பார்க்கும்போது அந்த பேப்பரோட ஒயிட் கலரு அண்ட் தென் மேலே பார்த்தீங்கன்னா புக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. கரெக்டான நம்பரை வந்து போட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வேணுன்ற திங்ஸு ரொம்ப காஸ்ட்லியான திங்ஸ்லாம் வந்து நீங்கள் வச்சு இந்த மாதிரி ஒரு லாக்கரை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். உங்கள் பீரோவோட லாக்கரில் வந்து டைரெக்டாக ஜுவல்லரிலாம் வந்து வைக்காமல் ஸோ இந்த மாதிரி ஒரு ஹிடன் லாக்கர் புக்கெலாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது, உங்களோட திங்ஸும் வந்து சேஃபாக இருக்கும். இந்த ப்ராடக்டோட பைலிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி வீடியோஸில் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப லைஃப் ஸ்டைலுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கேன், ஏட்ஸ்லாம் வந்து பார்த்துருக்கோம். சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். லவ் யூ, பாய்.